மேலும் தேவையான பொருள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். டொமேட்டோ சாஸ், ஆயில், சுகர், சீனி, பெப்பர், மிளகு, சால்ட், உப்பு மற்றும் பால். பால் வந்து நம்ம பன்னீர் எப்படி பண்ண போகிறோங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். பன்னீருக்கான தேவையான அந்த லெமனை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாங்கள் இந்த மாதிரி தான் பொதுவாக நீங்கள் ஹோட்டல்களில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இதுக்கு இப்போ ஜிஞ்சர் நம்ம இஞ்சி வந்து கட் பண்ணோம். ஜூலியன் மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சாப் பண்ணலாம், அதாவது நல்ல ரசம் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி சாப் பண்ணுறது. இதுக்கு தேவையான கறிமிளகாய் நீங்கள் கட் பண்ணும்போது இப்படி இந்த மாதிரி ரவுண்டுக்கு ஷேப்பாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமைச்சி இறக்குன பிறகு பார்வைக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அணியை கட் பண்ணும்போது இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணும்போது க்யூப்ஸாக கட் பண்ணுறது உங்களுக்கு குக் ஆகாமல் இருக்கிறது, ரெண்டாவது உங்களுக்கு அழகாகவும் இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணுறது. அதே நம்ம அணியன் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி இதையும் க்யூப்ஸ் கட் பண்ணுவோம். முதல்ல சாப் ஜிஞ்சர், சாப் கார்லிக், கட் பண்ண கறிமிளகாய், கட் பண்ண கறி லீஃப், கட் அனியன், லீக்ஸ் அண்ட் டொமேட்டோ. நம்ம எப்படி பன்னீர் பண்ண போகிறோங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். 2 லிட்டர் பால் இதில் போட்டிருக்கிறேன். 2 லிட்டர் பால் உங்களுக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ், அதாவது பொயில் ஆகிற தன்மை, கொதிச்சுக்கிட்டு இருக்க தன்மையில் நீங்கள் சூடாக்கணும். பன்னீர் பண்ணும்போது ஒரு 180 to 200 கிராம் பன்னீர் தான் உங்களுக்கு வரும், அதாவது ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய ஒரு போர்ஷன். பொதுவாக நீங்கள் பன்னீர் பார்த்துருப்பீங்க, பன்னீர் வந்து வெள்ளையாக இருக்கும், அதில் ஒன்றுமே கலந்துருக்காது. இது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறது என்னென்னா, டெவல்டு பன்னீர் அப்படிங்கிறனால, டெவல் அப்படிங்கும் போதே உங்களுக்கு ரொம்ப காரம் உள்ள ஒரு நம்ம நாட்டு சாப்பாடு. அதனால் இந்த பன்னீரில் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது இடித்த மிளகாயை கலந்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது என்னோடய சொந்த ஐடியா. நீங்கள் இந்த பன்னீரை இப்போ பார்க்க போகிறீங்க, வித்தியாசமான ஒரு காரமான பன்னீர். பன்னீரில் வந்து பல வகையான டிஷ்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இந்த பால் வந்து அழகாக கொதிச்சிருச்சு. இந்த பதத்தில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இப்போ வந்து லெமன் ஜூஸ் விடுறீங்க, அதாவது தேசிக்காய் பால் இப்போ விடுறீங்க. இந்த மாதிரி தேசிக்காய் பால் நீங்கள் விடும்போது இது அப்படியே ஒதுங்கும், அதாவது சீம்பால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாடு கண்ணு போட்ட ஃபஸ்ட்டில் வர அந்த பால் சீம்பால், அந்த மாதிரி இது ஒதுங்கும். இப்படி தான் பண்ணுவாங்க அது ஹோட்டல்களில். இந்த மாதிரிலாம் இப்போ 5-star ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்க மாட்டாங்க. இது மாதிரி நாங்களே சொந்தமாக செய்கிறது தான் இந்த பன்னீரெல்லாம். பன்னீர் இப்போ உருவாகிட்டு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் இந்த சில்லி காரத்துக்கு, இது முத முறை இந்த மாதிரி ஒரு பன்னீரை முத முறை நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்க. நீங்கள் இதெல்லாம் எடுத்து இந்த தண்ணி இல்லாமல் இதை வேறையாக எடுத்துக்கோங்க. இந்த இறக்கி வச்ச பன்னீரை நம்ம இறுக கட்டணும். இப்படி இறுக்கி கட்டும்போது தான் அதில் உள்ள நீர் மிச்சம் மீதி இருக்கிற அந்த நீரும் வெளியேறும். கட்டி வச்ச பன்னீர் அதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாரமான இது வைக்கும்போது மிச்சம் மீதி இருக்கிற நீரெல்லாம் வெளியேறிடும். இப்படி வைப்போம். இப்போ இப்படி வச்சு நீங்கள் ஒரு 20 அரை மணி நேரம் இப்படி வச்சிடணும். இப்போ பன்னீர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது. பொதுவாகவே நீங்கள் பன்னீர் பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து சால்ட் இருக்காது, உப்பு இருக்காது. இது வந்து நாங்கள் உப்பு இல்லாமல் இருக்கும். நீங்கள் இந்தியன் டிஷ்ஷெல்லாம் சாப்பிடும்போது உப்பு இல்லாமல் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பன்னீர் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிவிட்டு க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக சாடியன் கட், இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கலாம். இப்போ டெவல்ட் பன்னீர் எப்படி பண்ணுறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம ஆயில் விடுவோம். பொதுவாகவே நீங்கள் சமையல் பண்ணும்போது ஆயில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. இப்போலாம் ஒரே கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆயிலை குறைச்சே சமைக்கிறது கற்றுக்கோங்க. பொதுவாக எண்ணெய் வந்து மிதமான சூடு இருக்கும்போது தான் நீங்கள் போடணும், அப்போ தான் அந்த உங்களுக்கு நல்ல வாசம் கிடைக்கும். மிதமான சூடு ஆயில் சூடு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கறிலீப்பை போடணும். இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி சொப்பனி போடும்போது உங்களுக்கு வாசம். மிதமான சூட்டை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் போட்டு இப்போ நம்ம லைட்டாக பிரட்டி எடுக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை கொஞ்சம் லூஸ் ஆகிக்குங்க. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை அதில் போடுறோம். இதுகள் தான் இருக்குது. இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ், டிச்ச மிளகாய், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பன்னீரும் உங்களுக்கு வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது வெந்த பன்னீர் தான் அது. இப்போ வந்து தக்காளி போடுறோம். நம்ம ஏன் தக்காளி கடைசியாக போடுறோம்னா உங்களுக்கு தெரியும், இப்போ சமையல் வந்து பொதுவாக பார்வை ரொம்ப முக்கியம். அதுக்காக தக்காளி வந்து போட்ட உடனே உங்களுக்கு மேஷ் ஆகிடும், அதான் உடஞ்சி போயிடும். இப்படி கடைசியாக போடும்போது நீங்கள் எடுத்து பிளேட்டில் வச்சு
சாப்பிடும்போது அந்த டேபிளுக்கே ஒரு அழகு கொடுக்கும். அதுக்காக நான் கடைசியாக போடுறோம். இப்போ ரெடி ஆகிருச்சு. இதை எப்படி பரிமாறுறது, டேபிளுக்கு பரிமாறுறதுக்கு இதை எப்படி அழகுபடுத்துறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த டெபிள்டுங்கிறதுலையே உங்களுக்கு அழகாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு வெஜிடபிள் வந்து க்ரீனு, ரெட்டு, சிகப்பு கலர், இந்த மாதிரி வெள்ளை பனீர் இதெல்லாம் கலந்துருக்கும் போது உங்களுக்கு குழந்தைகளுக்கு பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் ஆசை வரும். இப்போ இதுக்கு புதினா இலை மின்ட் எப்படி அழகாக நம்ம நடுவில் வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அருமையான டெவலப்ட் பன்னீர் நம்ம பண்ணிட்டோம். இதை ரொம்ப விரும்புவீங்க. இதை தொடர்ந்து இதை இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து அருமையான அழகான வித்தியாசமான உணவு வகைகளை வரும் ஒரு நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம்.